نحمد ونصلي على رسول الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان هو الا ذكر للعالمين رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி உயிரினங்களை உருவாக்கி அதிலும் சிறப்பிற்குரிய உயிரினமாக மனிதனை படைத்து அதிலும் சிறந்தவர்களாக இறை சிந்தனை உடையவர்களாக இறைவன் நம்மை ஆக்கியிருக்கின்றான். ஆகவே அந்த வல்ல இறைவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாகுக. அகில உலகத்துக்கு அருள் கொடி அனுப்பப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் முன்னோர்கள் நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தி சமாதானமும் என்றென்றும் உண்டாட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, என்னுடைய முன்னாள் பேர் சிவா, இப்போது என்னுடைய பெயர் அப்துல்லா. இந்த தீனுல் இஸ்லாம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித குலத்தை நெறிப்படுத்துவதற்காக, மனிதர்கள் மனிதர்களாக மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு இறைவனுடைய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம். இந்த தீனில் இஸ்லாம் என்பது இந்த ரம்லானுடைய மாதத்தில் முதல் முதலாக குர்ஆன் இறை கருளப்பட்டது என்பதையெல்லாம் நாம் படித்தோம். அதை கொண்டாடிவிட்டு முதல் வாரமாக இன்று நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த குர்ஆன் என்பது இந்த குர்ஆன் இறங்கும் போது மனிதர்கள் அங்கு எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், ஒற்றுமை இல்லாதவர்களாக ஒருவருக்கு ஒரு சண்டையிட்டு கொண்டு, ஒரு நாளுக்கு ஒரு தெய்வம் என்று 360 சிலைகள் வைத்து கொண்டு அந்த மக்காமா நகரில் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அவங்க இந்த குர்ஆனை கேட்டு 23 வருஷத்தில் சிறிது சிறிதாக அந்த மக்களுடைய மனங்களை நெறிப்படுத்தி ஓரிரு கொள்கை பக்கம் அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், இந்த குர்ஆன் அவர்களை எப்படி நெறிப்படுத்தியிருக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்கள். நாமளும் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்கோம், ஏன் இப்போ உள்ள மக்களை அது நெறிப்படுத்தலை, ஏன் அந்த மக்களை மட்டும் அவ்வளோ துரிதமாக நெறிப்படுத்துது என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, அதில்தான் வித்தியாசம் இருக்கு. அன்றைய கால மக்கள் அந்த மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய விஷயத்தில் துணிச்சலோடு செயல்பட்டார்கள். அவர்கள் அடித்தால் கூட பிரச்சனை இல்லை, அதை சகித்து கொண்டார்கள். அது சகித்து கொண்டு மார்க்கத்தை எத்தி வைப்பதில் தயக்கமின்றி செயல்பட்டார்கள். ஆனால் இப்புள்ள முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, அப்படி இல்லை. அந்த முஸ்லீம்களுக்கும் இந்த முஸ்லீம்களுக்கும் நிறைய வேற்றுமைகள் இருக்கு. அப்போ அந்த காலத்தில் அரை நூற்றாண்டில் பாதி உலகம் இஸ்லாத்துக்கு உட்பட்டு வந்துருச்சு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். துருக்கி போன்ற, ரோம் பாரசீகம் போன்ற பெரும் பெரும் வல்லரசு நாடுகள் கூட இஸ்லாத்தில் கவரப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கியே எல்லா கல்வி அறிவு பெற்றிருந்தும் மக்கள் ஏன் இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னால், இது நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இஸ்லாம்கிட்ட நல்ல பழக்கங்கள் இருக்குது, இஸ்லாம்கிட்ட நல்ல பழக்கம் இருக்குது. நான் வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நல்ல விஷயங்கள் முஸ்லீம்கிட்ட முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து ஒரே இடத்துல குளிப்பேன், என் பக்கத்தில் தான் உயர் சாதிகாரிகள் குளிப்பாங்க. குளிக்கிறது ஒரு தண்ணி தான், ஆனால் என் கையப்பட்டு மட்டும் அவனுக்கு தீட்டாயிடும். அப்போ அதெல்லாம் நான் யோசனை செய்வேன். அவங்க இதில் நிலத்துலலாம் போய் வேலை செய்வேன், வயல் வேலை எல்லா வேலையும் தெரியும் எனக்கு. ஏன்னா அந்த சின்ன வயசில் அதெல்லாம் செஞ்சிட்ருப்பேன். ஆனால் படிக்கல நான் சின்ன வயசில், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தான் நான் படித்தேன். நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் வயல் வேலைகள், ஏன்னா மாடு மேய்க்கிறது சொல்கிறதுல வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சின்ன வயசு தானே, அந்த நேரத்தில் கிராமங்கள் எல்லாம் அந்தளவுக்கு கல்வி அறிவு அதெல்லாம் இல்லை. ஸோ 1வது படித்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பா செத்துட்டாருன்றனால அங்கே வேலைகள் சில, அவங்க வீடுகளில் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவங்க வந்து வெளியில் வச்சு தான் சாப்பாடு கொடுப்பாங்க. தண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் கூட சொம்ப கையில் கொடுக்க மாட்டாங்க. கையில் என்ன பண்ணுவாங்க, இப்படி பிடி அப்படின்ட்டு இந்த இப்படி பிடிப்போம், அவங்க தண்ணி தூரமாக ஊற்றுவாங்க, நம்ம இப்படி பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அங்கே பழகிறேன்.
அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் பேரணமன்றன்ற ஒரு ஊருக்கு வரோம். அங்கே வறுமையின் காரணத்தால் எங்கள் அம்மா போய் ஒரு முஸ்லீம் வீட்டில் வேலை செய்கிறாங்க. அமீன் அக்கீம் சாப் நாட்டு மருந்து ஹோமியோபதி டாக்டர் அவங்க. அந்த வீட்டில் அவங்க தான் பெரிய ஃபேமஸ் அந்த காலத்தில், அவங்க தான் மிகப்பெரிய ஃபேமஸ் அவங்க. அப்போது அவங்க வீட்டில் நான் எங்கள் அம்மா வேலை செய்கிறாங்க, நான் போகிறேன். அவங்க வந்து நம் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலே அதே தட்டில் எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அதே கிளாஸில் எனக்கு தண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே எங்கே போனாலே அவங்க ஒன்றும் நம்ம வந்து கண்டுக்கிறதில்ல. இப்போது அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி நானும் இருக்கிறேன். இப்போ நான் அது யோசனை பண்ணுறேன், என்னடா இது, அவங்க வந்து நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், அப்படி இருந்து அவங்க வந்து நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க. இவங்க நம்ம இவ்வளோ பெரிய பெரிய எஜமான முதலாளியாக இருக்காங்க, இவங்க வீட்டுக்குள்ளே போனால் நம்மளை எங்கும் தடை செய்யறதில்ல. அவங்க தட்டில் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்க குடிக்கிற கிளாஸில் நமக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை முஸ்லீம் கிட்ட இருக்குது, அதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுதான், இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டேன். இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்தை படித்து நான் தெரிஞ்சு இஸ்லாத்துக்கு வர்றதை விட முஸ்லீம் கூட இது போன்ற ஒரு பழக்கம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கிய தேவைங்க. ஒன்று வந்து சம உரிமை, நீ வேற நான் வேறனா ஒதுக்கக்கூடாது, எனக்கு சமமாக உரிமை கொடுக்கணும், என்னையும் சகோதரனாக ஏற்றுக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அவனை வந்து ஏழமாக நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து நினைச்சானு வச்சிங்களேன், அதே அவனுக்கு பெரிய ஒரு இது. ஆனால் இஸ்லாத்தில் வந்து அது எனக்கு ரொம்ப அது முஸ்லீம் கேட்டால் அது ரொம்ப பழகச்சு, நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முதல் காரணம் அதுதான். ஸோ இதெல்லாம் இப்போது அவங்க இப்போ கூட என்ன அந்த அந்த மருத்துவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், அமீன் அக்கீம் சாப்பிடுன்னு சொன்னால், அவர் ஒரு மனுஷனுடைய மூஞ்சியை பார்த்தாவே முகத்திலேயே அவருக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரிஞ்சிடும், மருந்து கொடுப்பாரு நல்லாயிடும். இப்போ அவருடைய பையன் வசூல்லா அக்கீம் சாப்பிடுன்னு இருக்காங்க, இப்போ கூட நான் போனான்னு வச்சிங்களேன், அவர் வந்து எங்கள் அவர் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய டிமாண்டு, ஒரு மாதம் நாள் தான் வாங்கணும். ஆனால் நான் போனோன்னு வச்சிங்களேன், மனசு விட்டு உட்காந்துட்டு எங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நிதானமாக பேசுவார். நான் அவங்க குடும்பமும் எனக்கு அந்த அளவுக்கு நல்லா அன்பாக பழகினவங்க, இப்போவும் அந்த மாதிரி தான் பழகிறாங்க. இப்போ அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், முஸ்லீம் கிட்ட நல்லா அணுகுமுறை இருக்குது, நல்லா இது இருக்குது. அது இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்குது, வேறு மாநிலங்கள் இல்லை. தீவு திருடலில் தாவா நான் செஞ்சிட்ருக்கேன். அப்போது ஒரு வடநாட்டுக்கார் வந்தார், அவருக்கு மார்க்கத்தை பற்றி சொன்னோடனே குரான் படிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆ கொடுங்க அப்படின்னார், ஹிந்திலேயே பேசணும். நான் பேசணுன்னே நான் கேட்டேன், நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன், நான் யூபி அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்கள் ஊர் பக்கம்னா நிறைய ஹிந்து முஸ்லீம் சண்டை வருது, ஏன் அந்த மாதிரி நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு அவர் சொன்னார், அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டியது, நம்ம முஸ்லீம் கிட்ட சொசைட்டியில் இல்லாத விஷயங்கள் என்ன, அது இந்த தமிழ்நாடு பகுதியில் இருக்குது, வடநாடுகளில் அது இல்லை. அவர் என்ன தெரியுமா சொன்னார், நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுனீங்க என்கிட்ட, எவ்வளோ நல்ல விஷயங்களை சொன்னீங்க. இது சொன்ன உடனே எனக்கு குரான் படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு, ஆர்வம் வந்துருச்சு. எங்கள் ஊரில் எல்லாம் முஸ்லீம்லாம் என்கிட்ட பேச மாட்டாங்க, எங்களை பார்த்துட்டாவே பார்த்தா முறைச்சிக்கிட்டு போவாங்க, நாங்களும் அவங்களாம் முறைச்சிக்கிட்டு போவோம். அவங்க நான் அவங்க ஏதாச்சும் பேசுனா நாங்களும் சண்டை போடுவோம். அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு நான் அதை அப்படியே ஃபேஸ்புக்லேயும் போட்டிருந்தேன் அந்த நேரத்தில். அப்போ அந்த மாதிரி அவருடைய ஃபோட்டோவோட போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் பாருங்கள். இப்போ அந்த மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட பழகிறது தான் அவங்க மிகப்பெரிய ஒரு தாவா. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எப்படி பழகினாங்க அவங்க, இஸ்லாத்தை அவருடைய செயல் வடிவமாக எடுத்து சொன்னாங்க, இஸ்லாத்தை அவர்கள் செயல் ரீதியாக எடுத்து சொன்னாங்க. நீங்கள் நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக முஸ்லீம்கள் மன்னர் 800 வருஷம் ஆட்சி நடத்தினாங்க, முஸ்லீம் மன்னர்களை யாராச்சும் எதிர்த்தாங்களா, இந்துக்கள்னா எதிர்க்கலை, மன்னர்கள் தான் பெரும்பாலான எதிர்த்தார்களே தவிர, ஒன்று அதுவும் எல்லா மன்னர்களே இல்லை, ஒன்று ரெண்டு தான் எதிர்த்தார்களே தவிர, அவங்க ஆட்சி போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் பெரும்பாராக இந்துக்கள் இது அவங்கள ஒதுக்கலை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ வெள்ளையர்களை எதிர்த்து போராட்டாங்கன்னா அந்த போராட்டம் செஞ்சாங்களா ஒட்டுமொத்த இந்தியர்கள், அந்த மாதிரி முஸ்லீம் மன்னர்களை எதிர்த்து போராட்டம் செஞ்சாங்கன்னா இல்லை. குறிப்பாக பிராமின்ஸ் கூட முஸ்லீம்கள் மன்னரோடு ஐக்கியமாக இருந்திருக்காங்க. ஏன்னு சொன்னால் முஸ்லீம்கள் அந்த அளவுக்கு பழக்கம் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்துச்சு, அந்த அளவுக்கு அவங்ககிட்ட அந்யோன்யம், யாராக இருந்தாலும் சரி அவரிடம் அந்யோன்யமாக பழகணும், ஏன்னா அழகான பழகணும், அவங்ககிட்ட வந்து முகம் சுழிக்கக்கூடாது, இந்த மாதிரி இஸ்லாம் எடுத்து சொல்லி ஆகவே தான் அந்த மாதிரி பழகினாங்க. ஒரு கால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் மீது படையெடுக்காமல் இருந்திருந்தால்,
இன்று அளவு கூட முஸ்லீம்கள் இந்த நாட்டில் மன்னர்களாக இருந்திருப்பார்கள் என்பதற்கு மாற்று கருத்தை இல்லை. ஆகவே இதுதான் அந்த முஸ்லீம்கள் இந்த மக்களோட பழகினாங்க. இப்போ இது கொஞ்சம் நெஞ்சு பழக்கம் தான். ஆனால் முஸ்லீம் கிட்ட முஸ்லீம் இல்லாத அந்த பழக்க ஒழுக்கங்கள் இல்லாத காரணத்தால் தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் இவர்கள் மீது என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி தாக்குதல் கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்பெயின் நாட்டை எடுத்துக்கோங்க. அந்த நாட்டுக்கு போகும்போது யார் முஸ்லீமே இல்லை. அவங்க போனாங்க, இஸ்லாத்துக்கு சொன்னாங்க. சொன்னோடனே எல்லா மக்களும் அவங்கள தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. அப்போது ஆட்சி அதிகாரத்தின் அடிப்படையில் கொஞ்ச நாள் தான் ஆட்சி அதிகாரம் செய்ய முடியும். நிரந்தரமெல்லாம் ஆட்சி அதிகாரம் செய்ய முடியாது. ஆகவே நிரந்தரமாக ஆட்சி அதிகாரம் செய்வதற்கு இவங்ககிட்ட என்ன ஆதாயம் இருந்து சொன்னால், அழகான பழக்க வழக்கங்கள், அணுகுமுறைகள், இதுதான் முஸ்லீம்கிட்ட இருந்துச்சு. முஸ்லீம் கட்டும் முஸ்லீம் மன்னர்கள்ட்ட இருந்துச்சே இல்லையோ, முஸ்லீம் கட்ட இருந்துச்சு. ஆகவே தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து முஸ்லீம்களை ஏற்றுக்கிட்டாங்க. எங்கிட்ட இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னு சொன்னால், குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் ஒரு முஹப்பத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் இப்போ முஸ்லீம் மத்தியில் அந்த அல்லாஹ் பைன குலுபிகம் இல்லை. நீயா நானான் சண்டை போட்டிருக்காங்க. நீயா நானான் சண்டை போட்டிருக்காங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஹுவல் காதிரு அலா யபஅத் அலைக்கும் அதாபு மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸுக்கும் ஷியாஅ விதிக்க பாஸக்கும் பாஸபாத். அல்லாஹ் வானத்திலேருந்து உங்களுக்கு தண்டனை கொடுப்பான், அல்லது பூமிக்கு கீழே இருந்து உங்களுக்கு தண்டனை கொடுப்பான், அல்லது உங்களை பல பிரிவுகளாக பிரித்து உங்களை சண்டையிட்டு மாழப்படி விட்டுருவான் அப்படின்றான். இப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ரூபா கேட்டாங்க. ஆத்தான் இஸ்னத்தைன் வமனானியா வாஹிதா, அல்லாஹ் ரெண்டை கொடுத்தா ஒன்றை மறுத்துட்டான் அப்படின்றாங்க. என்ன, வானத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அதா என்னுடைய சமுதாயத்துக்கு முன் சென்ற சமுதாயத்துக்கு கொடுத்தது போல கொடுக்காத அப்படின்றாங்க. அல்லாஹ் அதை ஏற்றுக்கிறான். அதே மாதிரி பூமிக்கு கீழே இருந்து அதாபை கொடுக்காத அப்படின்னு அல்லாட்ட கேட்குறாங்க நபிகள் நாயகம். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நபிமார்கள் வருவாங்க, தீனை பற்றி சொல்லுவாங்க, கேட்கலன்னா அந்த ஒட்டுமொத்த மக்களை அழிக்கப்படுவாங்க. ஆகவே அந்த மாதிரி என்னுடைய சமுதாயத்தை நீ செஞ்சிடாத, இவங்களுடைய சந்ததிகளுக்கான வாய்ப்பு கொடு அப்படின்றாங்க. அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கிறான். 3வது கேட்குறாங்க, இந்த சமுதாயத்தில் பிரிவினை இருக்கக்கூடாது, ஆகவே எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த அப்படின்றாங்க. இது அல்லாஹ் சுபஹானவத்தெல்லாம் மறுத்துறான். ஏன்னு சொன்னால், நான் மனுஷனை வந்து சுதந்திரமான படைச்சிருக்கிறேன், அவன் சுதந்திரத்தில் நான் கை வைக்க முடியாது. அல்ஹமஹா ஃபுஜூரஹா தக்வா, நல்லது கெட்டது என்பது அவங்ககிட்ட ஒதுக்கி செஞ்சுருக்கிறேன். அதை பேணி நடக்கிறது தான் அவனுக்கு வெற்றிகரமானது. கதாப்லஹமன் சக்கா, அதை பேணி நடந்தான்னு சொன்னால் வெற்றி அடைவான். வகதஹாபமந்தா, பேணி நடக்கணும்னு சொன்னால் நஷ்டம் அடைவான், நாசமாக போவான். ஸோ இப்போது நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, நீங்கள் வாத்தாசிமோ பிஹபில்லா ஜமியா, அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், ஒற்றுமை என்ற கயிறை பற்றி பிடித்து கொள்ளுங்க. இன்றைக்கி என்ன இருக்குது, ஒற்றுமை இருக்கா சொசைட்டியில்? இல்லை. ஒருத்தவன் நாலு குரானுடைய வசனங்களை படிக்கிறான், அவனுக்கு புரிஞ்சிச்சு, அவன் பாட்டுக்கு அவன் ஒரு மார்க்கத்தை செய்கிறான், அவன் பாட்டுக்கு ஒரு மார்க்கத்தை செய்கிறான். ஆகவே என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார், என்ன கேள்வி கேட்டுறாருன்னு சொன்னால், ஜனநாயகம்லாம் கூடாது, ஹிலாஃபத்து தான் அப்படின்னார். நான் சொன்னேன், ஹிலாஃபத்னா என்ன, முதல் ஹலீஃபாவை எப்படி தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டேன். முதல் ஹலீஃபாவை எப்படிங்க தேர்வு செஞ்சாங்க, அங்குள்ள மக்கள் தான் தேர்வு செஞ்சாங்க. மக்கள் தான் தேர்வு செஞ்சாங்கன்னு சொன்னால் அது ஜனநாயகமா இல்லை அது நேரடியாக அல்லாஹ்வுடைய வழி வந்த ஹலீஃபாவா? மக்கள் தானே தேர்வு, அந்த மக்கள் தேர்வு செய்தது தான் அவருக்கு பேர் ஹலீஃபா, அதுக்கு பேர் என்ன, ஜனநாயகம் தானே அப்படின்னு. இன்னொருத்தர் சில முஸ்லீம்களை பார்க்கும்போது சில ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஜிஹாதை பற்றி பேசினார், ஜிஹாதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கே அப்படின்னார். நான் சொன்னேன், ஜிஹாத் என்பது தனிநபர் செய்யக்கூடியதில்ல, ஜிஹாத் ஒரு அரசாங்கம் செய்வது. அரசாங்கம் இராணுவ நடவடிக்கை எடுக்குது இல்லையா, அந்த இராணுவ நடவடிக்கைக்கு பேர் தான் அரபியில் ஜிஹாத். தனிநபர் செய்கிறதுக்கெல்லாம் நாலு குரான் வசனத்தை படிக்கிட்டேன், அதில் ஜிஹாதுன்ற வார்த்தை இருக்குது, நான் சண்டை போடுவேன்னா நீ நரகத்துலாம் போவேன். நான் இலங்கையில் நடந்துச்சு இல்லையா, எவ்வளோ இப்படி மோசமான ஒரு காரியம் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, போர் காலத்தில் கூட சிறுவர்களை கொல்லாதீர்கள், குருமார்களை கொல்லாதீங்க, வயோதிகர்களை கொல்லாதீங்க, பெண்களை கொல்லாதீங்க அப்படின்ட்டு போர்க்களம் எங்கே, இராணுவ நடவடிக்கைகள் அந்த இடத்துல கூட இப்படி செய்யாதீங்கன்னு சட்டத்திட்டங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏங்க போர்க்காலத்தில் போய் சட்டத்திட்டம் செல்லுபடியாகுமா? ஆனால் போர்க்காலத்தில் கூட சட்டத்தை என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக அன்பிற்குரிய சகோதரில் அவர்கிட்ட சொன்னேன், ஜிஹாத் செய்கிறதுக்கு நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னா, என்னப்பா நியம், என்னப்பா நிபந்தனை அப்படின்னு, நீ முதல்ல ஹிஜ்ரத் செய்யணும் அப்படின்னு. ஹிஜ்ரத்தெல்லாம் செய்யக்கூடாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, லா ஹிஜ்ரல் பாதல் பதஹ்,
வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லை அப்படின்னாங்க. அது எந்த இடத்துல அந்த சட்டம் தெரியுமா? மக்கால தான். மக்கா வெற்றி அடைந்த பிறகு அந்த இடத்துலேருந்து ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு அந்த ஹிஜ்ரத்னு சொன்னால் ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடு தொடர்ந்து போகிறது. அந்த நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுனால வேறொரு நாட்டுக்கு நீங்கள் போகணும். அங்கு உங்களுக்கு அரசமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு வளைவை ஏற்படுத்திக்கிட்டு பாதுகாப்பு வளைவை ஏற்படுத்திக்கிட்டு அங்கிருந்து உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் போர் தொடுக்கணும். நீங்கள் இங்கிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் ஹிஜ்ரத் செய்து போங்க. எங்கே போவீங்க ஹிஜ்ரத் செய்து? எந்த நாடு உங்களுக்கு அனுமதி கொடுக்கும்? ஆகவே நமக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு. என்ன முன்னுதாரணம்? ஹுதேபியா உடன்படிக்கை. ஹுதேபியா உடன்படிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நிற்கிறாங்க உம்ரா செய்கிறதுக்கு. மக்கள் தடுத்து நிற்கிறாங்க நீங்கள் மக்காக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு. உஸ்மான் ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போனவர்கள் கொலை செய்யப்பட்டாருன்னு வதந்தி வந்தவுடனே போருக்கு தயாராகிடுறாங்க. அவருக்கு கொலை செய்யப்படலன்னு உடனே அதுக்கப்புறம் சமாதானம் வராங்க. இப்போ சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. நாம் எப்படி உம்ரா செஞ்சு தான் தீரணும், இல்லைன்னா நம்ம சண்டை போடுவோம் அப்படின்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு இடம் கொடுக்கல. ஏன்? சண்டை போடுறது நமக்கு நோக்கம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய ரத்தத்தை குடிக்க வரல, ரஹ்மத்தா வந்திருக்கிறாங்க. மக்களுடைய ரத்தத்தை குடிக்க வரல, ரஹ்மத் அருளாக வந்திருக்கிறாங்க. தாயிப் நகரத்துக்கு போனாங்க, மக்கள் அடித்து உடம்பெல்லாம் ரத்த காய பூச்சி, அந்த ரத்தம் அவங்களுடைய செருப்பில் அப்படியே உறைந்து செருப்பை கூட கழட்ட முடியாத அளவுக்கு அந்த இறுகிடுச்சு அந்த செருப்பு, அந்த ரத்தம் உருகி. அப்போ அந்த நேரத்தில் வானவர்கள் வந்து சொல்கிறாங்க, சொல்லுங்கள் இந்த மலை மத்தியில் இருக்கக்கூடிய இவர்களை நசிக்கலாம் அப்படின்னு. அதுக்காக நான் வரலை, இவர்களுக்கு சுப செய்தி தான் சொல்ல வந்திருக்கேனே தவிர இவர்களுக்கு துர்பாக்கியத்தை சொல்ல நான் வரலை அப்படின்ட்டு அவர் சொல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இன்றைக்கி அங்கே இஸ்லாம் மிளிர்கின்றது. இதுக்கு ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால், நம்முடைய முஸ்லீம் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலும் நமக்கு மத்தியிலும் நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தான் இதெல்லாம் நான் படித்த பிறகு நினச்சி, ஏன் இந்த முஸ்லீம்கள் இப்படி இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் ஏன் இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க? நீங்கள் ஒருத்தன் வந்து யாராச்சும் ஜிஹாதை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசுகிறான்னு வச்சிங்களேன், அவங்ககிட்ட போய் சூரா ஃபாத்தியா ஓத சொல்லி கேளுங்க. சூரா ஃபாத்தியாவை ஒழுங்காக ஓத மாட்டான், தஜ்விதோடு ஓத மாட்டான், அவருடைய மீனிங்கே தெரியாது. குர்ஆன்லேருந்து நாலு வசனங்களை சொல்லுன்னா சொல்ல மாட்டான், மார்க்கம் தெரியாது. ஆகவே மார்க்கம் என்பது ஒவ்வொருவரும் தனி நபர் எடுத்து செயல்படுறதுக்கு மார்க்கம் இல்லைங்க. இஸ்லாம் என்று சொன்னாலே அமைதி, இஸ்லாம் என்று சொன்னாலே சாந்தி, இஸ்லாம் என்று சொன்னாலே சமாதானம். ஆகவே இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்தார்கள். ஆகவே தான் இது சஹாபாக்கள் செயல்பட்டதன் காரணத்தால் தான் அரை நூற்றாண்டில் பாதி உலகம் முஸ்லீம் நாடாகிடுச்சு. ஆகவே இந்த மாதிரி முஸ்லீம்கள் முழுசாக செயல்படலனாலும் இஸ்லாத்து உள்ளதை கொஞ்சம் செயல்பட்டதனால்தான் இந்தியாவில் 800 வருஷம் முஸ்லீம்கள் ஆட்சி நடத்தினார்கள், வாழ்ந்தார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் அவர்களை முஸ்லீம்கிட்ட வந்து நல்லா பழகிறாங்க. எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நான் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், பாய் நீங்கள் ஜிஹாதை பற்றி என்ன பாய் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதிகளாக பாய்ச்சி பாய், முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதிகள் தானே, இன்றைக்கி நிறையா முஸ்லீம் சொன்னாவே தீவிரவாதி மாதிரி பார்க்குறாங்க. சரி, நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி முஸ்லீம்கள் தீவிரவாதின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் யார்கிட்டையும் முஸ்லீம்கிட்ட பழகிருக்கீங்களா அப்படின்னு. ஆ, எங்கள் தெருவில்லாம் பாய் இருக்கார் ஒருத்தர். சரி, தொழுகக்கூடிய பாய், தொழுகாத பாயை சொல்லாதீங்க, தொழுகக்கூடிய பாய் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், பாய் தொழுகிறார். சரி, தொழுகக்கூடிய பாய், 5 வேளை தொழுகக்கூடிய பாய், எனக்காச்சும் தண்ணி அடிச்சுட்டு வெளியில் ரகலை பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டான். இல்லை. சரி, எந்த பொண்ணாச்சும் கையை பிடிச்சி இழுத்துக்கிறாரா? இல்லை. சரி, அசிங்க அசிங்கமாக ஏதாவது திட்டிருக்கிறாரா? இல்லை. இப்போது அவருடைய பழக்க வழக்கம் எப்படிங்கலாம், அவர்களை நல்லா இருப்பாப்பே. அவர் ஒரு 5 வேளை தொழக்கூடிய ஒரு பாய் கட்டு, இது போல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சீர்கேடான பழக்கங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் சாட்சி சொல்கிறீங்கன்னு சொன்னால் அவர் எப்படிங்க தீவிரவாதியம் ஆகிடுவார்? ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே, இதெல்லாம் வந்து ஷைத்தான் அவருடைய உள்ளத்தில் போடக்கூடிய நச்சு கருத்துக்கள். இஸ்லாம் என்னென்ன தடை செய்து? தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுவாங்க, மது அருந்தக்கூடாது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆட்டம் பாட்டம் கூத்து கும்பாலன்னு இருக்காங்க, பெண்களிடம் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்றாங்க, அதில் தான் அவர்கள் மூழ்கி இருக்கிறாங்க. ஏன்னா மது உறுப்பினர் செய்யக்கூடாதுன்றாங்க, அதில் தான் அதிகமான பொருளீட்டு செய்கிறாங்க. அப்போ என்னென்ன ஆடம்பரமான காரியங்கள் சமுதாயத்தில் என்னென்ன தீமைகள் இருக்குது, இதெல்லாம் ஒவ்வொன்றா இஸ்லாம் வந்து பட்டியலிட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, என்ன மோசடி செய்யக்கூடாது. ஆகவே இதெல்லாம் மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒவ்வொரு செயலும் இஸ்லாம் வந்து சொல்லி காமிக்குது. இதெல்லாம் சொல்வதன் காரணத்தால்
இஸ்லாம் எப்படி அது ஒரு மோசமான ஒரு மார்க்கமாக இருக்க முடியும்? இஸ்லாத்தில் ஐந்து கடமைங்க, இதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், உனக்கு வேறு இடத்துல போக வேண்டியது இருக்கேன். இஸ்லாத்தில் ஐந்து கடமைகள், இந்த ஐந்து கடமையே ஒரு மனுஷன் சிந்திச்சான்னு வச்சுங்களேன், அதே அவன் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு போதுமானதாக இருக்கும். நாங்கள் இன்னாங்க ஐந்து இஸ்லாத்தில் ஐந்து கடமைகள், அதில் என்னங்க பலன் இருக்கு? ஒருத்தர் களிமா சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஜாதி என்ற பேர் இல்லாமல் போயிடுது. இஸ்லாத்துக்கு வந்துட்டாருங்க, இஸ்லாத்துக்கு வந்து அவர் அதுக்கப்புறம் அவர் என்ன ஜாதினே தெரியாது. நான் இஸ்லாத்துக்கு வந்து 30 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நான் யார் என்னன்னே தெரியாது, வெளியில் நான் யார் என்னன்னு தெரியாது. இந்த வே டு பேரடைஸ் தான் என்னுடைய பேர் சிவானு பப்ளிஷ் பண்ணிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னால் வரையும் நான் யாருன்னே வெளியில் தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னால் வந்து நான் யாருன்னே தெரியாது. எல்லோரும் நார்மலோட என்ன ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மார்க் அறிஞர் ஆலி அப்படின்னு தான் எல்லோரும் மக்களும் தெரிஞ்சிட்டோம். அப்போ இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இங்கே ஜாதின்றதை ஒழிக்கப்படுது. அங்கே யார் எல்லாமே ஒன்று, அவ்வளோதான் முடிஞ்சு. ரெண்டாவது, அஞ்சு வேளை தொழுகிறது. இந்த தொழுகை இருக்க வணக்க வழிபாடு, இந்த வணக்க வழிபாடு இருக்க உயர்ந்த ஜாதிக்கு ஒரு இடம், தாழ்ந்த ஜாதிக்கு ஒரு இடம், பணக்காரனுக்கு ஒரு இடம், ஏழைக்குன்னு ஒரு இடம். இறை இல்லத்தில் போய் வணங்குறாங்களா இல்லையா, அவங்களுக்குன்னு தனி சீட்டு இருக்குது. அந்த சீட்டில் தான் அவங்க வணங்க இருக்க முடியும். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி எல்லை இருக்குது, அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் இருக்கணும். ஆனால் இஸ்லாம் அப்படி இல்லை. நீ முஸ்லீம் ஆகிட்டியா, அஞ்சு வேளை தொழுகிறியா, போ. நீ முன்னால் வந்தால் முன்னால் நில், பின்னால் வந்தால் பின்னால் நில். யாருக்காகவும் இங்கே வெயிட்டிங் இல்லை. தொழுகை தொழுகை நேரம் வந்துருச்சா தொழுகை முடிஞ்சிடும், அவ்வளோதான் முடிஞ்சு. நம்முடைய முன்னாள் மாண்புமிகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள், ஏன்னா அவங்க வந்து அவங்க ஊருக்கு போனாங்க ராமநாதபுரம். போகும்போது ஜும்மாவுக்கு தொழுகைக்கு போனாங்க. தொழுகைக்கு போனால் முதல் வருஷம், ரெண்டாவது வருஷம், மூணாவது வருஷம்லாம் ஃபுல்லாக ஆகிடுச்சு. நாலாவது வருஷத்தில் போய் உட்காந்தாங்க ஜும்மாவுடைய தொழுகைக்கு. உட்காரும்போது பெரியால் வந்திருக்காரு அப்படின்ட்டு முன்னால் ஒருவங்க எந்திரிச்சு இடம் கொடுத்தாங்க. அவர் சொன்னார், எந்திரிக்காதீங்க, இதில் இஸ்லாமுடைய மரபல்ல, இங்கே உட்காருங்க, எனக்கு இங்கே தான் இடம் கிடச்சிருக்கு, இங்கே தான் உட்காரன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இஸ்லாம் வந்து பெரியால் நீ வெளியே இருந்துக்கும், ஊரில் சொசைட்டியில் இருந்துக்கலாம், ஆனால் கடவுளுடைய சன்னிதானத்துக்கு வந்துட்டா, இறைவனுடைய சன்னிதானத்துக்கு வந்துட்டா அனைவரும் சரிசமமானவர்கள். மக்கால் 5 லட்சம் மக்கள் போய் ஒன்று, 50 லட்சம் மக்கள் ஒன்று கூடுறாங்க, ஒன்று ரெண்டு இல்லை 50 லட்சம் மக்கள். அந்த 50 லட்சம் மக்களும் ஒரே நேரத்தில் குனிந்து நிமிந்து அந்த கண்பொண்ணலாக காட்சி நீங்கள் எங்கேயுமே எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. இதை பார்த்து நிறைய பேர் முஸ்லீம் ஆயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து சாதாரண மனிதர்கள் இல்லை, எல்லா பெரும்பாலான நாட்டு ஜனாதிபதிகள் வராங்க. இஸ்லாமிய நாடு வந்து ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. 58 நாடுகள் இருக்குது இஸ்லாமிய நாடுகள், ஒன்று ரெண்டு இல்லை, 58 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. எல்லாம் எடுத்துக்கு எடுத்தது பாகிஸ்தான், பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஷைத்தான் தாசா, பாகிஸ்தானுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஆகவே அது வந்து எடுத்துக்காதீங்க, இஸ்லாமிய நாடுன்னு பேரை எடுத்துக்காதீங்க, ஷைத்தானுக்கு தான் அதிகமாக அங்கே இருக்குது. ஏன்னா ஆகவே ஏன்னா இஸ்லாமிய நாடுகள் அத்தனை நாடுகளிலிருந்து முதல்வர்கள் வராங்க, பிரதமர்கள் வராங்க, ஜனாதிபதிகள் வராங்க, ஆனால் யார் என்னன்னு தெரியாது. எல்லோருமே ஒரே ட்ரெஸ் போடணும், எல்லாருமே மேலே ஒரு காட்டன் கீழே ஒரு காட்டன் துண்டை கட்டணும், அவ்வளோதான் முடிஞ்சு. எல்லோருமே அங்கே நிற்கணுமா, இது என்னது அரஃபா மைதானத்தில் எல்லோருமே ஒன்றா தான் ஓடணும். நீ பணக்காரன்றதுக்கு தனி ட்ரெஸ் இல்லை, உனக்கு பணக்காரன்றனால அந்த நாட்டு ஜனாதிபதின்றனால பிரதமர்னால உனக்கு முதல் வரிசையிலாம் இடம் இல்லை. ஆகவே எல்லோருமே ஒரே துணியை அணிந்து கொண்டு ஒரே நேரத்தில் குனிந்து வணங்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் பார்த்த முதல் காட்சி அதுதான். மக்காவுக்கு இது நான் பேரணம்பட்டில் முஸ்லீம் பசங்களோட பழகுவேன், நான் பழகக்கூடிய நேரத்தில் பசங்களோடு தான் சுற்றுவேன் நான். அப்போது இப்போ சுற்றிட்டு கூடிய நேரத்தில் பெருநாள் அவங்க தொழுகிறதுக்கு போனாங்க, போகும்போது நானும் கூட போனேன். அவங்க கேட்டு வெளியே போனால் அதுக்குள்ளே போகல நான், ஏ நான் தொழுதுட்டு வரேன்ட்டு போயிட்டானுங்க. அவங்க போய் தொழுகிறாங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 1000 பேருக்கு மேலே தொழுவாங்க. தொழுகக்கூடிய அந்த நேரத்தில் அவ்வளோ மக்கள் ஒரே நேரத்தில் குடிஞ்சு நிம்மதிக்கூடிய அந்த காட்சி இருக்க எனக்கு பூரி படையை செஞ்சுது. ஏன்னா வேறு இடத்துல இதெல்லாம் நம்ம அவ்வளோ இதுவாக பார்க்க முடியாது. தொழுகை எல்லோரும் சரிசமப்படுத்துது. அதே மாதிரி நோம்பு, அந்த நோம்பு இருக்க அது எல்லாருக்குமே ஒரே சட்டம்தான். நோம்பு என்பது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல இந்த நேரத்துலையும் கண்டிப்பாக நீ வச்சு தான் தீரும். ஆகவே யாருக்குமே இது விதிவிலக்கு இல்லை. அதே மாதிரி ஜக்காத், ஜக்காத்துடைய பாருங்கள், இந்த சொத்து வந்து பணக்காரனுக்கு சொந்தமானது இல்லை, அது ஏழைகளுக்கு அது உரிமை இருக்குது.
குது மின் சதக்கத்தின் அப்படின்னு அல்ல இஸ்லாத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். பணக்காரன் இருக்குன்னு சொன்னால் அரசாங்கம் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லுது. சும்மா எபா குடுறா பா அப்படின்னு கெஞ்ச சொல்லலை. பணக்காரனா நீனே குடு, கொடுக்கலையா போய் அவனை உதைச்சி அவங்ககிட்ட இருந்து பிடுங்குன்னு சொல்லுது இஸ்லாம். ஆகவே அபூபக்கர் என்ன சொல்கிறாங்க, யார் ஜக்காத் கொடுக்கலையோ அவரிடம் போரிடணும் அப்படின்றாங்க. ஆகவே பணம் என்பது ஏதோ ஒரு இடத்துல முடங்கி கிடைக்கிறதுக்கு அல்ல, அது அது ஏழைகளுக்குரியது. ஏதோ உனக்கு திறமையை கொடுத்துருக்கானே தவிர அதனால் எல்லாமே உனக்கு சொந்தமானதில்லை. நீ உங்ககிட்ட இருக்கிறனால நீ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோ, ஆனால் அதிலிருந்து ஒரு பகுதி ஏழைகளுக்கு கம்பல்சரி நீ கொடுத்து தான் தீரணும்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ எல்லாருமே ஹுமனிட்டி, எல்லாருமே என்ன செய்துங்க நெறிப்படுத்துது. ஆகவே ஹஜ்ஜி, இந்த ஹஜ்ஜுடைய கடமை ஏற்கனவே சொன்னேன் நான். இப்போ ஹஜ்ஜுடைய கடமை இந்த கடமையை பாருங்க. ஹஜ்ஜுடைய கடமையில் அங்கே நீ வேற நான் வேறேன்னு அங்கெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. எல்லோருமே ஒரே இடத்துல குனிஞ்சு ஒரே நேரத்தில் குனிந்து வணங்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. வேறு இடத்துலலாம் அந்த யாரெல்லாம் அந்த விக்கிரகங்களா அந்தந்த நாட்டில் அவங்கவுங்க ஊரில் விக்கிரகம்னு ஒன்று வழிபடுவாங்க, அதை தொடுறதுக்கு என்ன அந்த பூசாரிகளுக்கும் அந்த குருமார்களுக்கு மட்டும்தான் அனுமதி, வேறு ஆட்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் மக்காவை போகிறேங்க, அந்த மக்கா இருக்க அது போய் யார் வேணாலையும் தொடலாம். அந்த மக்காவை போய் யார் வேணாலும் தொடலாம். அது நமக்கு விக்கிரகம் இல்லை, சிலை இல்லை, ஆனால் புனித ஸ்தலம். அல்லாஹ் வந்து அது புனிதமாக்கியிருக்கிறாங்க. புனிதமாக்கி இருந்ததுனால ஆகவே உறைந்த அந்த அரபக்காரன் மட்டும்தான் தொடணும், உயர்ந்த ஜாதிக்காரன் தான் தொடணும் அப்படின்னு இல்லை. எல்லோருக்கும் இதை தொடக்கூடிய உரிமை இருக்குது, இதை தொட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் அதை அனுமதி கொடுத்துருக்காங்க. எல்லா மக்களும் அதை போய் தொடுறாங்க, எல்லோரும் அதை தொட்டு அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஆகவே இஸ்லாம் என்பது சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்கு வழிவகக்கூடிய ஒரு உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம் தான். இஸ்லாத்துக்கு சரி நிகர் எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த என்ன முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, ஒரு இஸ்லாத்தை பின்பற்றுவார் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை நிகழும், அமைதி நிகழும், நிம்மதியான வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. இதே மாதிரி அறிஞர் அண்ணா அவங்க பேசும்போது கூட ஒரு முறை பேசுகிறாங்க, காயில் பண்ணத்தில் ஒரு முறை மீலாது விழாவில் பேசியிருக்காங்க, பேசுறதுக்கு போயிருக்கிறாங்க, ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு ஹஸ்ரத் பேசுகிறார் பேசிகிட்டே இருந்தார். பக்கத்தில் ஒரு நபரை கூப்பிட்டு இங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறார். இந்த ஹஸ்ரத் பேசுகிறாரு இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், இல்லைங்க அது மகான்களுடைய கதைகள் அது அவர் சொல்கிறது அப்படின்ட்டு. அறிஞர் அண்ணா எந்திரிச்சு நின்றுட்டு அவர் மீனாளர்கள் அது பேசுகிறாரு, நான் இந்த மாதிரி மார்க்க செய்தி மீட்டிங்களுக்கு எதுலேயும் போகிறதில்ல, இஸ்லாத்தினுடைய மார்க்க மீட்டிங் மட்டும் ஏன் வரேன்னு சொன்னால் இந்த மாதிரி கதைகள் கப்சாக்கள் இதை விட அதிகமாக எங்கள் மதத்தில் இருக்குது, இதை விட அதிகமாக எங்கள் மதத்தில் இருக்குது. ஆகவே நான் இங்கே கதை கப்சாக்கள் பேசின வரல, இஸ்லாம் என்பது ஆதாரபூர்வமாக அறிவுபூர்வமான மார்க்கம் அப்படின்ட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிறாங்க. ஆகவே இஸ்லாம் என்பது நாம் சிந்திக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தை முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் நல்லா படிக்கணும். முஸ்லீம்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் இஸ்லாத்தை ஒழுங்காக படிக்கணும். அந்த இஸ்லாத்தை எப்படி புரியணுமோ அப்படி புரியணும். நான் நாலு விஷயத்தை படிச்சுக்கிட்டேன் அப்போ நான் தான் பெரிய ஆள், நான் தலைவன், நான் சொல்கிறதா மார்க்கம் அப்படின்லாம் தான் தூண்டித்தனமாக செயல்படுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை. சில விஷயங்கள் நீங்கள் ஆர்வத்தோடு செய்யலாமே தவிர சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு பலன் அடிக்கக்கூடியதோ அதுக்கு பாதகமாக சாதகமான செயல்கள் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது, அந்த அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். ஆகவே இதை நாம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் இஸ்லாத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். முஸ்லீமாக புரிஞ்சிக்காம நான் செய்கிறதான் மார்க்கம், நான் செய்கிறதான் இஸ்லாம் அப்படின்னுலாம் இருக்கக்கூடாது. ஆகவே அன்பிற்குரிய சகோதரிகளே, நிறைய விஷயங்கள் நான் பேசலாம், இன்ஷல்லா அடுத்து நிகழ்வில் வாய்ப்பு கிடைக்கும்போது நான் பேசுவோம். ஆகவே நான் இஸ்லாத்துக்கு வந்த அந்த நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், இதில் வந்து முதல்ல ஓரிரு கொள்கை தெளிவாக இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அழகான விஷயங்கள் காண்பிக்கப்பட்டு இருந்தது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சமத்துவம், சகோதரத்துவம், மனிதநேயம்,
அந்யோன்யமாக பாடக்கூடிய ஒரு அழகான அந்த அணுகுமுறைகள் இஸ்லாம் இஸ்லாத்தில் இருக்கின்றது, முஸ்லீம்களிடம் இருக்கின்றது என்ற இந்த ரெண்டு விஷயம் எனக்கு முதல்ல தெரிஞ்சது. மற்றவைகள் எல்லாம் நல்லா இருக்கும் என்ற அந்த அடிப்படையில் இஸ்லாத்துக்கு வந்த பிறகுதான் இஸ்லாத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தெரிந்து கொண்ட அந்த விஷயங்களை மக்கள் மத்தியில் பகிர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அதற்காகவே அர்ப்பணித்து கொண்டு மக்கள் மத்தியில் பேசி வந்து கொண்டிருக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் நல்லொரு புரிவானாக, எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு செயல்படுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. Allah Allah